பாருங்க, சூப்பரான ஒரு வெஜ் குருமா. இந்த ஆரிய பவன், ஆனந்த பவன், வசந்த பவன்ல எல்லாம் பழைய காலத்துல இந்த மாதிரி குருமா கடைக்கும் போனா இப்போ அந்த குருமா தாங்க. இப்போ அதுக்கு ஒரு குக்கர்ல ஆயில் விட்டு பிரியாணியில கல்பாசி கொஞ்சம், அப்புறம் அனாசி பூ, அப்புறம் கல்பாசி போடுற கொஞ்சம் சோம்பு, இது மட்டும் போட்டு ஃபர்ஸ்ட் தாளிச்சிக்கலாங்க. அந்த வாசம் வந்து நல்லா இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் இந்த குருமாவுக்கு. இப்போ நான் செய்யற குருமா 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். இப்போ ஒரு வெங்காயம் கட் பண்ணியாச்சு. அதுக்கு வெஜிடபிள் எல்லாமே நீங்கள் போடலாங்க, பட்டாணி, காலிஃப்ளவரு, அப்புறம் கேரட், பீன்ஸு எல்லாமே போடலாம். ஆனால் நான் வந்து இன்னைக்கு கேரட், பீன்ஸு, உருளைக்கிழங்கு தான் எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு இஞ்சி பூண்டு ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேங்க. இப்போ ஒரு தக்காளி ஆட் பண்ணுறேன் இதில். பாருங்க சூப்பராக வெந்துட்டுருக்குது. இதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், நல்லா மசிஞ்சு வரட்டும் தக்காளி. தக்காளி மசிஞ்ச வரைக்கும் தான் குழம்பு ருசி கொடுக்கும். இப்போ உருளைக்கிழங்கு பாருங்கள், கட் பண்ணி வச்சுருக்கேன். தோல் சீவிட்டு கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஏன்னா குக்கர்லங்கிறதுனால ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அதனால் நான் அப்படியே பச்சையாகவே தான் போட்டிருக்கேன். இப்போ இதுலையே பாருங்கள், பீன்ஸு அதோடையே சேர்த்திக்கலாம், கேரட்டும் அதோடையே சேர்த்திக்கலாங்க. இப்போ கேரட்டும் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கொஞ்சம் கிளறி விட்டு உப்பு, இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துனா தான் காய்க்கெல்லாம் கொஞ்சம் உப்பு பிடிக்கும். இதிலே கொஞ்சமாக மஞ்சத்தூள் போடுறேங்க. பாருங்கள் அந்த காய்க்கும் நல்லா உப்பு பிடிக்கும், அப்போ தான் அந்த உப்பெல்லாம் அதை இப்போயே கொஞ்சம் சேர்த்திடணும். இப்போ இதுக்கு வந்து மிளகாத்தூள் கொஞ்சமாக, தனியாத்தூள் ரெண்டும் கலந்து வச்சு ஆட் பண்ணுறேங்க. நார்மலாக வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் எது இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கிறேன், கருவேப்பிலையும் கொத்தமல்லியும். இப்போ இது வெந்துட்டு இருக்குட்டுங்க, இதுக்குள்ளே இதுக்கு ஒரு குருமாவுக்கு ரெடி பண்ணிடலாம். தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிடலாங்க. இதுக்கு சோம்பு கொஞ்சம் எடுத்திருக்கேன், பச்சை மிளகாய் கொஞ்சமாக, கசகசா, அப்புறம் முந்திரி இருக்கிறவங்க முந்திரி போட்டுக்கோங்க. நான் பாதாம் இருக்கிறதுனால பாதாம் எடுத்துட்டேன். பொட்டுக்கடலைலாம் இதுக்கு சேர்த்த வேண்டாங்க, நல்லாவே இருக்காது, அந்த டேஸ்ட் வராது. இதுக்கு தேங்காய், இதில் வந்து சோம்பு, கசகசா, பச்சை மிளகாய், அப்புறம் முந்திரி பருப்பு, தேங்காய், அவ்வளோதாங்க. பாருங்கள் அரைச்சாச்சு. இப்போ அந்த காயும் நம்மளுக்கு வெந்து வந்துருச்சு. இப்போ தேங்காய் பேஸ்ட்டை ஊற்றிட்டேங்க. இப்போ இதை மிக்ஸி கழுவுன தண்ணியை கொஞ்சம் நேரம் அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா மிக்ஸி கழுவுன தண்ணியை ஊற்றிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து மெயின் கோர்ஸ் வந்து நான் சப்பாத்தி தான் போட போகிறேன். இப்போ இது ஒரு 2 விசில் நல்லா விட்டு எடுத்துக்கலாங்க. இந்த குருமா வந்து ஆக்சுவலாக 80-90ல இருக்கிறவங்களுக்கெல்லாம், நம்ம இந்த ஆரிய பவன், வசந்த பவன், அந்த மாதிரி அந்த பவன்கிற இதுக்கெல்லாம் போனோம்னா ஒரு நூல் பரோட்டாவுக்கு இந்த மாதிரி குருமா கொண்டாந்து வைப்பாங்க, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ அந்த குருமா தான் இன்றைக்கி நான் செஞ்சுருக்கேன். மசாலாவே இருக்காது, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பார்க்குறக்கு. அதே குருமா தாங்க, ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு ஒரு 20 நிமிஷத்துலேயே ஆயிடுச்சுங்க. அவ்வளோ அருமையான குருமா இது. பூரி பாருங்க, சப்பாத்தி பூரிக்கு மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ சப்பாத்தி தான் போட்டுட்ருக்கேன். அந்த பக்கம் நான் அந்த குக்கரை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 விசில் வரட்டுங்க. பாருங்க ஒரு விசில் வந்துருச்சு, வந்துட்டுருக்குது. இப்போ சப்பாத்தியும் ஆயிரும், இப்போ 2வது விசிலும் வந்துருச்சுங்க. இப்போ 2வது விசிலும் வந்து அடங்கிருச்சு. 2 விசில் இருந்தால் போதும். பாருங்கள் குருமா ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட். இதே மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. சூப்பரான குருமா, சப்பாத்தி, இது பூரியோடையும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி பூரியும் போட்டிருக்கேன். ஏன்னா எனக்கு சப்பாத்தி பிடிக்காதுங்கிறதுனால பூரியும் இன்றைக்கி பண்ணியிருக்கேங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ பார்த்துட்டு லைக் பட்டனை தட்டி விடுங்க. பூரி எப்படி வந்திருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இதே மாதிரி குருமா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. இது வந்து ஆக்சுவலாக ஆரிய பவன், ஆனந்த பவன் குருமா தாங்க இது. அவ்வளோ ஒரு டேஸ்டான குருமா இது. ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், மசாலா வாசனை எல்லாம் இல்லாமல் ரொம்ப சூப்பராக இருக்கும். ப்ளீஸ் இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இப்போ இதை சர்வ் பண்ணிக்கலாங்க. இப்போ சப்பாத்தி வச்சுருக்கேன், இப்போ பூரியும் பண்ணி
பூரியோட சர்வ் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு ஆனியன் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த வெஜிடபிள் குருமாவோட பூரி ரொம்ப சாப்பிட்டதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், பார்க்குறப்பே அருமையாக இருக்குது பாருங்கள். ரொம்ப சிம்பிளான குருமா தான் இது. அதை பார்க்குறப்பயே உங்களுக்கு அந்த குருமாவோட ஸ்ட்ரக்சரே தெரியும், அந்த ஹோட்டல் குருமா மாதிரி.